எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினி அப்டேட். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டேரக்டாக மனித நம்பிக்கத்தில் இப்போதைக்கு பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்க பொன்னியின் செல்வன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பொருட்கள் எடுத்துகிட்டு இருக்க ஒரே ஒரு படம் அது பொன்னியின் செல்வன் மட்டும்தான். லைக்கா அவங்க தான் அதை பற்ற ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ் தான். லைக்கா பணத்தை போடுவாங்க, நம்ம டேரக்டர் அந்த படத்தை முடித்து அவங்ககிட்ட படத்தை கொடுத்துடணும். ஒருவேளை அவங்க பண்ணியிருக்க அதாவது அந்த பட்ஜெட்டுக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் லைக்கா காசு போட மாட்டாங்க, நம்ம டேரக்டருடைய சொந்த காசு கொடுத்து அந்த படத்தை எடுத்தாகணும். ஆனால் ஆக மொத்தம் படமும் ஃபுல்லாக முடிய போது ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நாங்கள் படத்தையே முடிச்சிருப்போம், அதுவும் ரெண்டு பாட்டுக்கான ஷூட்டிங் நாங்கள் முடிச்சிருப்போம் அப்படின்றாங்க. அடுத்த வருஷம் அதாவது 2022 சம்மருக்கு இந்த பொன்னியின் செல்வன் படத்தோடைய ஃபஸ்ட்டு பாட்டை பிளான் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாலேருந்து வரக்கூடிய முதல் ஹிஸ்டாரிக்கல் மூவினா அது பொன்னியின் செல்வன் மட்டும்தான். பாலிவுட்டில் பண்ணிட்டாங்க, டோலிவுட்டில் பண்ணிட்டாங்க, மாலிவுட்டில் பண்ணிட்டாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய அதாவது தமிழில் வரக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவினா அது பொன்னியின் செல்வன் மட்டும்தான். அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே இருக்குது. இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, இது வரைக்கும் இந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே ஆஃபீஷியலாக வந்ததே இல்லை. அனௌன்ஸ் பண்ணாங்க, அதோடு சரி, அதாவது வலிமை படத்தை விட இவங்க மிஞ்சி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் வந்ததே இல்லை. இன்னைக்கு ஈவினிங் 5:00 to 6:00 இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்களா மேம்? ஆனால் அது ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண போகிற அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறாங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் இன்னைக்கு ஈவினிங் 5:00 to 6:00 இந்த பொன்னியின் செல்வன் படத்துலேருந்து ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க ரிவீல் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புறையெல்லாம் வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் பார்ப்போம்.